எல்லாருக்கும் வணக்கம். நான் ட்ரெயின் மேண்டிஸ் கோன் ஃபோ இந்தியாவோட மாஸ்டர் பேசும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிகினருக்கான நுன்சாக் அட்வான்ஸ் பேசிக் மூவ்ஸோட பார்ட் 4. இன்றைக்கி நம்ம நுன்சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ரொட்டேஷன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு மூணு ரொட்டேஷன் கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலாவது ரொட்டேஷன். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேஷனை ஒரு தடவை பார்த்துடலாம். குட், ஓகே. இப்போ நல்லா கவனிங்க, இதை நம்ம இந்த ரொட்டேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. அதாவது மேலே பாருங்கள், ரிஸ்ட்டுக்கு மேலே போடுற ரொட்டேஷன் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இது தெளிவான வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம், பாருங்கள் இப்போ சேனலில் போய் பாருங்கள் வீடியோ இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணணும். அது ரெண்டு ரொட்டேஷன், இந்த ரெண்டு ரொட்டேஷன் வச்சு தான் நம்ம இதை முழுசாகவே செய்ய போகிறோம் சரிங்களா. நான் வச்சுக்கோங்க சேம், இது ரெண்டுத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நுன்சாக்க நல்லா கவனிங்க, அதாவது கீழே இருந்து மேலே போகுது பாருங்கள், கீழே இருந்து மேலே போகுது, தலைக்கு மேலே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பார்த்தோம்ல, இந்த ரொட்டேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருந்து மேலே போகும்போது அந்த மேலே அந்த இடத்துல நம்ம அந்த ரொட்டேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. நல்லா கவனிங்க, நம்ம அந்த விஷயத்தை தான் இப்போ பண்ண போகிறோம் பாருங்கள். அதாவது கீழே இருந்து அந்த நுன்சாக் மேலே போய் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் அதை பண்ணுறோம் பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல போகிறதுங்களா. இன்னொரு தடவை பார்க்கலாம், நல்லா கவனிங்க. அதாவது கீழேருந்து இப்போ ரைட் ஹேண்டில் தான் நுன்சாக் இருக்குது, நான் வச்சுக்கோங்க அப்படியே பாருங்கள், கீழேருந்து மேலே போய் அவ்வளோதான், சிம்பிள் சொல்ல போகிறதுங்களா. இப்போ நம்ம கீழே பண்ண போகிற ரொட்டேஷன், அதாவது கீழே பண்ண போகிற ரொட்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த ரொட்டேஷன் நான் வச்சுக்கோங்க சரி, இது தான் சிம்பிள். மேலே பண்ணது கீழேருந்து மேலே போச்சு பார்த்திங்களா, இது கீழே வந்ததுக்கப்புறம் பண்ணுறது அப்படியே ஒரு ரொட்டேஷன். இந்த இடத்துல தான் நம்ம ரெண்டாவது ரொட்டேஷன் பண்ண போகிறோம், நல்லா கவனிங்க. அதாவது அந்த கையை நல்லா கவனிங்களேன், கை அப்படி போகும்போது நுன்சாக்க அப்படி ரொட்டேட் பண்ண வச்சுக்க மேலே, சிம்பிள் சொல்ல போகிறதுங்களா. சேம் இன்னொரு தடவை பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள், அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி விட்டுருங்க, அவ்வளோதான். குட், ஓகே புரிஞ்சிச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதாவது மேலேயும் கீழேயும் நல்லா கவனிங்க. இப்போ மேலேயும் கீழேயும் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்களேன், அதாவது இங்கேருந்து பாருங்கள் மேலே வந்துச்சா, அதுக்கப்புறம் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த ரொட்டேஷன் பாருங்கள். மேலே பண்ணது ஃபஸ்ட்டு, கீழே பண்ணது செகண்டு. இன்னொரு தடவை பார்க்கலாம், மின்சார நல்லா கவனிங்க. மேலே போகிறோம், அங்கே போய் அந்த ரொட்டேட் பண்ணுறோம், அப்புறம் அப்படியே கொண்டு வந்து கீழே வந்து அந்த ரெண்டாவது ரொட்டேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான் சொல்ல போகுதுங்களா. சரி இது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஃப்ளோவாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கவுண்ட் கண்டினியூவாக, அதாவது பாருங்கள் சரி மேலே போகுது அப்படியே கீழே வரணும், அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே போகுது திருப்பியும் கீழே வரணும். சரி இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. மேலே கீழேன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக அதை கண்டினியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும் ஓகேயா. இப்போ நம்ம இது என்ன ஷார்ட்டாக இன்னொரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் இதுதான் நமக்கு தேவைப்படுது பாருங்கள், மேலே போடுறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரொட்டேஷனை வச்சு தான் மேலே ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரொட்டேஷன் பார்த்தோம்ல அதான் இது, இப்போ இதை பண்ணிட்டு மேலே நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போது நல்லா கவனிங்க, கீழே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இந்த ரொட்டேஷனுக்கு தான் நம்ம அடுத்த ரொட்டேஷன் பார்க்க போகிறோம், இதோட தான் ரெண்டாவது ரொட்டேஷன் பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு கேட்ச் பண்ணுறோம், சிம்பிள். இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும் இப்போ, அவ்வளோதான். கீழே அதை இதை பண்ணி மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரணும், அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சு, இந்த ரொட்டேஷன் வந்து, அதாவது இந்த மூவ்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரொட்டேஷனோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ், ஒருவேளை தெரியலன்னா அதை பார்த்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு தெரியுன்னா இது ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த மூவ்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.